விஜி ஸ்பெஷல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அயன் சத்து ரொம்ப நிறைஞ்ச மட்டன் ரத்த பொரியல் செய்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் இந்த மாதிரி தான் ரத்தம் ஒரே வச்சு கொடுத்துருப்பாங்க. ரத்தம் ஒரேக்காக அவங்க சால்ட் போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம ரொம்ப சால்ட் சேர்க்க வேண்டாம். இது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ். அதோட தெருகின தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில ஹீட் பண்ணிக்கிறலாம். அதோட சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தது நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வரட்டும். இங்கே சால்ட் சேர்க்க வேணாம். நம்ம எடுத்து வச்ச ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையால். இந்தளவுக்கு ரத்தத்தை பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கினதும் நம்ம கரண்டி எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டி கட்டியாயிரும் ரத்தம். 1-5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரத்த பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு. அது சால்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா அவங்க ரத்தம் உறையிறதுக்காக சால்ட்டு போட்டு தான் ரத்தம் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கரண்டி எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் ரத்தம் வந்து பொரியலாக ரெடி ஆயிரும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம திருகி வச்ச தேங்காயை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.